ஹாய், வெல்கம் டு மை சேனல். வெயிட் லாஸ் சண்டே சேலஞ்ச் சீசன் டூவில் இன்றைக்கி நான் 89வது நாள் ஆரம்பிக்கிறேன். நீங்களும் என்ன மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் ஹெல்த்தியாக ஈஸியாக உங்களோட உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பேர், வயசு, ஹைட்டு, வெயிட்டு டைப் பண்ணி அனுப்புங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது மெடிக்கல் இஷ்யூ இருக்கா, டேப்லெட் எடுக்காது எடுத்துக்கிறீங்களா அப்படின்ற டீட்டெயிலையும் சொல்லுங்கள். இந்த வெயிட் லாஸ் சேலஞ்சில் நீங்கள் கலந்துக்கிறதுக்கு எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் கேட்டுட்டு வாங்க. நீங்கள் என்ன மாதிரி எந்த ஒரு சைட் எஃபெக்டும் இல்லாமல் உங்களோட உடல் எடையை குறைக்கலாம். இன்றைக்கி சேலஞ்சில் நான் என்னென்னலாம் ஃபுட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் டே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி சக்கரவள்ளி கிழங்கும் மரவள்ளி கிழங்கும் வச்சு மட்டும்தான் இன்றைக்கி ஃபுல் டே என்னோடய ஃபுட்டை நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அதை இன்றைக்கி உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். பெரும்பாலும் ஆப்பிள் ஜூஸ் வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆனால் ஒரு சிலர் குடிக்க மாட்டாங்க, ஏன்னா கோல்டு வந்துடும் அப்படின்ட்டு. இன்றைக்கி நான் எந்த மெத்தடில் குடித்தேன் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணுறேன். கண்டிப்பாக அது மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா, மழை டைமாக இருந்தால் கூட நீங்கள் ஆப்பிள் ஜூஸ் கொடுக்கலாம். முக்கியமாக குழந்தைகளுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுங்க, அவங்களுக்கு கோல்டு வரவே வராது. இப்போ ஆப்பிளில் இருக்க தோலை சீவிடுங்க, உள்ளே இருக்க விதைகளை எடுத்துருங்க. குக்கரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிண்ணத்தில் நீங்கள் கட் பண்ண, அதாவது தோலை சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஆப்பிளை போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டீங்க அப்படின்னா அழகாக ஆப்பிள் விழுந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் குழந்தைகளுக்கு கொடுக்குறதாக இருந்தால் நாட்டு சக்கரை போட்டு கொடுங்க. இப்போ நான் வெயிட் லாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆப்பிள் கூட ஒரு 4 பேரிச்சம்பழம் சேர்த்து இன்றைக்கி ஒரு டம்ளர் நான் வந்து ஆப்பிள் ஜூஸ் எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி மார்னிங் வந்து சிகப்பவுல்ல வந்து புட்டு செஞ்சு நான் எடுத்துக்கிட்டேன். நல்லா ஒரு 100 கிராம் இருக்க மாதிரி புட்டு செஞ்சு எடுத்துக்கிட்டேன். இந்த புட்டுக்கு நான் நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். எக்காரணத்தை கொண்டும் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க ஒயிட் சுகர் சேர்க்காதீங்க. சும்மா ஒரு கைப்பிடி இருக்க மாதிரி தேங்காய் துருவலும் அதில் நான் சேர்த்துக்கிட்டேன். 11 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, அதாவது சக்கரவள்ளி கிழங்கு ஒரு 50 கிராம் இருக்க மாதிரி வேக வச்சு சக்கரவள்ளி கிழங்கு நான் எடுத்துக்கிட்டேன். மதியம் இன்றைக்கி என்னோடய லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு புட்டு. இந்த குழா புட்டு வந்து பார்த்திங்கன்னா செஞ்சதுக்கப்புறம் ஒரு 250 கிராம் இருக்கிற மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். இது கூட நீங்கள் வந்து நாட்டு சக்கரை சேர்த்தும் சாப்பிடலாம். இல்லை நாட்டு சக்கரை வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க புட்டு கூட நீங்கள் சாம்பார் குழம்பு வீட்டில் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்களோ அதை தொட்டு கூட நீங்கள் சாப்பிடலாம். இல்லை கடலைக்கறி செஞ்சுருந்தா கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்து தான் இன்றைக்கி என்னோடய புட்டை எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கில் வடை பண்ணியிருந்தேன். இதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது. மரவள்ளி கிழங்கு பச்சையாகவே வந்து தேங்காய் திருவில் திருவிட்டு கொஞ்சமாக கடலைப்பருப்பு ஊற வச்சுருந்தேன். அது கூட நம்ம எப்படி மசால் வடைக்கு பருப்பு அரைப்போமோ அது மாதிரி அரைச்சி நம்ம திருகை வச்சுருக்க அந்த மரவள்ளி கிழங்கு கூட சேர்த்து பிணைஞ்சி வடை தட்டி போட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக வீட்டில் ஒரு நாள் செஞ்சு கொடுங்க. இன்றைக்கி என்னோடய டின்னர் வந்து பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கில் தோசை பண்ணியிருந்தேன். அதுக்கு வந்து மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா உடச்சக்கடலை தேங்காய் வதை சட்னி. மரவள்ளிக்கிழங்கு தோசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தோசை நான் எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா படுக்கிறதுக்கு முன்னே ஜீரா வாட்டர் குடிச்சிட்டு இன்றைக்கி என்னோடய டயட்டை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சொன்ன இந்த டிஷ்ஷெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இன்னும் ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு வெயிட் லாஸ் ரெசிப்பியில் வரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி காலையில் சாயங்காலம் ரெண்டு வேளையும் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி 89வது நாள். என்னோடய வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்போது என்னோடய வெயிட் என்ன இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா 62 கிலோ 500 கிராம். இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். என்னடா மரவள்ளி கிழங்கு ரெசிபி வரதுக்கு ஒரு வாரம் ஆகுமா அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆல்ரெடி எடுத்த வீடியோஸே ஒரு 10 வீடியோஸ்கிட்ட நான் வந்து எடிட் பண்ணாமல் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா தான் இதை எடிட் பண்ணி நான் போடுற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ரெசிபியில் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத வியூவர்ஸாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃப்யூச்சரில் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். தேங்க்யூ.